ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற இனிமே டீமஸோட எஸ்கேலிபர் அகாடமி எபிசோட் 6 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதுக்கடுத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லே இயர் 434 தான் காட்டுறாங்க. அந்த காலத்தில் நம்ம லியோனஸ் ரொம்பவே இளமையாக இருக்கான், அதுவும் டீமன் லார்டா. அங்கே நம்ம ரெசிலியாவும் இருக்காங்க, அவங்களும் நம்ம லியோனஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே நம்ம லியோனஸும் இருக்கான், அவனும் நம்ம ரெசிலியாக்காக அங்கே நிறையவே பொக்கேஷன் நிறையவே கோல்டெல்லாம் நம்ம ரெசிலியாக்கு எத்தனை வந்து கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்த நம்ம ரெசிலியாவும் அந்த கிஃப்டை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து கவலையே படாதீங்க, நானும் பிளாக்கர்ஸும் இங்கே இருக்க நிறைய ஆளுங்களை ஈஸியாகவே டாமினேட் பண்ணி இருக்கோம், அதனால நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்த நம்ம ரெசிலியா காடஸும் அங்கே ஒரு ஹோலிஸோட சமன் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு கிஃப்டா. இதை பார்த்த நம்ம லியோனஸும் இது வந்து ஹோலிஸோடா அப்படின்னு இவனும் கேட்க நம்ம ரெசிலியாவும் ஆமாம், ஆனால் இந்த ஹோலி ஸ்வாட வந்து உனக்கு ஏற்ற மாதிரி இப்போ இல்லை. இதனாலேயே அதுவும் இந்த ஹோலி ஸ்வாட ஒரு டீமன் ஸ்வாடா அங்கே வந்து மாற்றிடுது. இதை பார்த்த நம்ம லியோனஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஏன்னா நம்ம ரெசிலியா காடஸே அதை கொடுத்துருக்காங்களே. இதுக்கப்புறம் சீனோ ப்ரெசண்ட்டுக்கு வந்து நம்ம லியோனஸும் அந்த சி மாஸ்டர் கூட தான் நின்றுருக்கான். அந்த மாஸ்டரோட பேர் ஆர்கல். அந்த ஆர்கல் மாஸ்டரும் நம்ம லியோனஸ் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு அங்கே ரெடி ஆகுது. இதை பார்த்த நம்ம லியோனஸும் அங்கே பின்னாடி போகிறதுக்கு தயாராகவே இல்லை. இதனாலே அவனும் அவனோட வெப்பனத்தை அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அவனும் அங்கே பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ண இருந்தாலும் அந்த மாஸ்டர் அதுலேருந்து தப்பிச்சு அடியில் போயிடுது, அதுவும் ரெசிலியாவை தூக்கின்னு. இதனாலேயே நம்ம லியோனஸும் அந்த மார்க் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான், பார்த்தா இன்னமும் அந்த மார்க் இவன் கையில் இருக்கு. இதனாலேயே இவனும் ரொம்பவே சந்தோஷமாகறான். அங்கே நம்ம லியோனஸும் சந்தோஷமாக இருக்கும் போது திடீர்னு அங்கேயே நம்ம பிளாக்கர்ஸும் வரான். ஆமாம், என்னாச்சு? அதுவா, நம்ம ரெசிலியாவை அந்த மாஸ்டர் வந்து தூக்கின்னு போயிச்சு, அந்த ஆர்கேல் தான். இதனாலேயே நம்ம லியோனஸும் அந்த பள்ளத்தை பார்த்து யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி நான் உள்ளே போகிறது தான் கரெக்டாக இருக்கும் போல. அப்போ தான் நம்ம லியோனஸும் சைடில் அந்த ஆர்ஃபனேஜை பார்க்குறான். அங்கே இருக்க சின்ன பசங்களும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இதை பார்த்த நம்ம லியோனஸும் அங்கே போயிட்டு, நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அங்கே இருக்க ஒரு பொண்ணும், தேங்க்யூ எங்களை காப்பாற்றுறதுக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிலியாவை நீங்கள் காப்பாற்றிடுங்க ப்ளீஸ் இப்படின்னு இவ்வளோ சொல்ல, இதனாலேயே நம்ம லியோனஸும் அங்கே ஒத்துக்கிறான் இந்த மாதிரி காப்பாற்றுறேன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மேன்ஷனுக்குள்ளே போங்க. இதுக்கப்புறம் நம்ம லியோனஸும் அங்கே அவனோட பேரியர் யூஸ் பண்ணி அந்த மேன்ஷனை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறான், ஏன்னா அவன் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும். அவனும் அங்கே கவர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அவனோட ஸ்கெலிட்டன் சோல்ஜரை அங்கே சமன் பண்ணுறான். அந்த 2-3 சோல்ஜரை அவன் வந்து அங்கே பாதுகாப்பு அங்கேயே வச்சுட்டு போறான். அவனும் அங்க உள்ள போலான்னு பாப்பானா, அப்பதான் நம்ம பிளாக்கர்ஸும் அவனோட கழுத்துல இருக்க துணியை கைட்டி காட்டுறான். பார்த்தா உள்ள 2-3 டம்ப்ளிங்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம சாக்குயா வேலை தான், அவ தான் இதுக்குள்ள வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே இவங்க வாயிலையும் ஏச்சா ஊதா, இது நல்ல முதல்ல சாப்பிடலாம், அடுத்தது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்கள சாப்பிடலாம்னு உட்காருவாங்க. அப்போதான் அங்கே ஏதோ ஒரு சவுண்டும் கேட்குது, சைடில் பார்த்தா ஏதோ டிரான்ஸ்மீட்டரும் இருக்குது. இந்த டிரான்ஸ்மீட்டர் சொல்ல போனால் நம்ம அல்ஃபைனோட டிரான்ஸ்மீட்டர் தான். இந்த சைடு நம்ம சாக்குயாவையும் காட்டுறாங்க, அவளும் அங்கே இருக்க வாய்ட்டு கூட பயங்கரமாக சண்டை போட்டு எல்லாத்தையும் அழிச்சின்னு இருக்கா. இந்த சைடு நம்ம ரெஜினாவும் சும்மா இல்லை, அவளோட கேனனை வச்சு பயங்கரமாக அங்கே இருக்க வாய்ச்செல்லாம் போட்டு தள்ளிருக்கா. இதனாலே அங்கே இருக்க வாய்ச்சோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இந்த சைடு நம்ம அல்ஃபைனும் அந்த டிரான்ஸ்மீட்டர் வழியாக பேச ட்ரை பண்ணுறா, ஏ லியோனஸ் என்ன நிலைமை அங்கே? சொல்ல போனால் அங்கே இருக்க வாய்ட் கிங் வந்து நம்ம ரெசிலியாவை தூக்கின்னு போயிடுச்சு. அப்படியா, எவ்வளோ நிலமை மோசமாக போயிச்சா? இதனாலே அவளும் அதை பற்றிலாம் யோசனை இருக்கா, இருந்தாலும் நம்ம லியோனஸ் மேலே அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. இதனாலே அவளோட பவரை யூஸ் பண்ணி அதை ஒரு ட்ரோன் மாதிரி அவள் யூஸ் பண்ணிருக்கா, ஏன்னா அவளோட பவரில் ஒரு கண்ணும் இருக்குது. இதை வச்சு நம்ம லியோனஸை கண்காட்சின்னு இருக்கா. இந்த சைடு நம்ம ரெஜினாவும் பயங்கரமாக அங்கே இருக்க வாய்ச்செல்லாம் போட்டு தள்ளினிருக்கா. நம்ம அல்ஃபைனும் அவளோட பவரை வச்சு அங்கே பார்க்க, அங்கே பார்த்தா நம்ம லியோனஸ் தனியாக இருக்கான், அதுவும் பிளாக்கர்ஸ் கூட. அவளும் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறா, ஏன்னா பின்னாடி அங்கே நிலைமையே ரொம்பவும் மோசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கிற சுச்சுவேஷனை படி பார்த்தா எல்லாமே அழிஞ்சு கிடக்குது. இதுக்கப்புறம் அவளும் அவளோட பவரை வச்சு நம்ம ரெசிலியா எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணிருக்கா. இவ்வளோ நல்லா ட்ராக் பண்ண இப்போ தான் இவளுக்கு அவளோட லொக்கேஷனும் கிடைக்குது. இவளுக்கு கிடைச்சாத்த செகண்டே பின்னாடியே ஒரு டிராகன் வாயிடும் இவ மேலே அட்டாக் பண்ணலான்னு வருது. ஆனால் திடீர்னு பார்த்தா நம்ம சாலி வந்து அந்த டிராகனை போட்டு தள்ளிடுறா. அவளும் போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. இதை பார்த்து நம்ம அல்ஃபைனுக்கும் அங்கே ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி யார் என்ன காப்பாற்றினது? இந்த சைடு நம்ம சாலி அந்த டோனட்டை சாப்பிட்டுங்கன்னு சொல்றா, நம்மளோட டீமன் லார்ட் எதுக்கு என்ன வச்சு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாரோ. இதுக்கப்புறம் நம்ம லியோனஸ் அதை காட்டுறாங்க, அவனும் டனல் வழியா நம்ம ரெசிலியாவை காப்பாத்தலாம் அங்க போயின்னு இருக்கான். அவனும் போகும்போது அந்த டம்ப்ளிங்ஸை சாப்பிட்டுக்கினே போகிறான். நம்ம பிளாக்கர்ஸும் இப்போதான் சொல்றான், இந்த மாதிரி இந்த டனலை வச்சு பார்த்தா இங்க வந்து நிறையவே வாய்ச்சிருக்கும், அதனால போறவில்ல, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இவங்க கையில சண்டை போட்டாவனும். நம்ம லியோனஸும் போகும்போது என்னென்ன தடலாம் வருதோ எல்லாத்தையும் அவனோட பவரை வச்சு அடிச்சு நொறுக்கிங்கனே போயின்னு இருக்கான். இவனும் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா மூடி இருக்கா, இதனால அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கே ஹோல் ஆக்கிட்டு உள்ளே போகிறான்.
இருக்கான். உள்ள போய் பார்த்தாதான் இவனுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம். பார்த்தா நம்ம ஆர்க்கையில வந்து அங்க இருக்க மொத்த ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான் அவனோட பவரால. இதை பார்த்த நம்ம லீனஸும் பரவாயில்லையே, நான் நினைச்சதோட இவன் நல்லாவே வாழ்ந்திருக்கான். ஆனா இதெல்லாம் என் முன்னாடி பார்த்தாது. இதனாலே அவனும் அவனோட பெரிய ஸ்பெல்ல யூஸ் பண்ண இதனால அங்க ஒரு பெரிய ஃபயர் பாலும் கிரியேட் ஆகி அது மேல அட்டாக் ஆகுது. இவன் அட்டாக் பண்ணனால அங்க இருக்க ரூட்ஸ் எல்லாத்துலயும் நெருப்பு பத்தி நெறியுது. நம்ம லீனஸும் அந்த ஆர்க்கையில பார்த்து சொல்றான், ஹே ஆர்க்கைல், நான் வந்து நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு அப்புறமும் நீ வந்து உயிரோட இருப்பேன்னு. ஆனா இதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல. ஆமா, உன்ன நினைச்சா உண்டி அப்படி எனக்கு சந்தோஷமா இருக்கு பாரு. நான் கூட தான் எதிர்பார்க்கல நீ வந்தா உயிரோட இருக்க. ஆனா நான் எப்படி உயிரோட இருக்கேன் தெரியுமா? என்னோட சோலை நான் வந்து சீல் பண்ணிட்டேன், அதனால எனக்கு சாவே இல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? உன்னால பேச வேண்டிதான் முடியும், என்ன கொல்லவே முடியாது. இந்த உலகத்துல இப்போ வந்து வாய்டோட ஆட்சி தான். இப்போ வாய்டை வச்சு நான் என்ன வேணா பண்ண வைக்கலாம். நீ போனக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் வாய்டை வச்சு நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வாய்டு தான் எல்லாமே. வாய்டை வச்சு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கேட்ட நம்ம லீனஸும் அங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கான். அப்போதான் அந்த ஆர்க்கையிலும் அதோட பவர் அங்க இழுப்புது. இதனால அதோட உடம்புல இருந்து நிறையவே மாஸ்டரும் குட்டி குட்டியா வெளில வருது. இப்படி அதுங்களும் வெளில வரும்போது உள்ள பார்த்தா நம்ம ரெசிலியாவும் அந்த வேர்ல மாட்டினிருக்கா. நம்ம ரெசிலியாவும் அந்த மாஸ்டர் வந்து கண்டபடி கட்டி போட்டிருக்கு. நம்ம லீனஸும் அல்ஃபைனோட டிரான்ஸ்மீட்டர் வழியா நம்ம ரெசிலியா கையில அங்க பேச ட்ரை பண்றா. நம்ம லீனஸோட வாய்ஸ கேட்டோடனே நம்ம ரெசிலியாவும் அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இதனாலே அவளும் ரொம்பவே கோவமா அதுல இருந்து வெளில வரலாம் ட்ரை பண்றா. நம்ம லீனஸ்க்கும் நம்ம ரெசிலியாவோட சவுண்ட் கேக்குதா. இதனாலே அவனும் அங்க காப்பத்துல அங்க ஓடி வரான். இருந்தாலும் அந்த மாஸ்டர் விடாம நம்ம லீனஸ் மேலேயே அங்க அட்டாக் பண்ணு. இருந்தாலும் நம்ம லீனஸும் பிளாக்கர்ஸும் விடாம அங்க தப்பிச்சு கீழே கிளம்ப வந்துடுறாங்க. அந்த மாஸ்டரும் இதை பார்த்துட்டு அங்க ரெண்டு பேரும் டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. இதனாலே இவங்க ரெண்டு பேருமே அங்க தனித்தனியா ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. நம்ம லீனஸும் அங்க அவனோட ஐஸ் பிளேட்டை வச்சு அட்டாக் பண்ண இதை பார்த்து அந்த மாஸ்டரும் இவன் மேல அட்டாக் பண்ணலாம் வருது. இருந்தாலும் நம்ம பிளாக்கர்ஸ் அவனோட அட்டாக் வச்சு நம்ம லீனஸ் அங்க காப்பாத்துறான். இவங்களும் அங்க சண்டை போடும் போது இவங்களோட எனர்ஜி லெவலும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாவது. என்னதான் இவங்க கலைச்சே போலனாலும் நம்ம லீனஸ்க்கு அங்க ஒண்ணுமே புரியல இங்க வந்து என்னதான் நடக்குதுன்னு. இதை பார்த்த நம்ம ஆர்க்கையிலும், ஏ தம்பி என்ன பண்ணுச்சுன்னு இருக்க, இந்த ஏரியா முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, அதனால நீங்க ரெண்டு பேருமே என் கையில சாவ போறீங்க. இப்படி சொல்லிட்டு லெவல் 8க்கான ஒரு அட்டாக் அங்க கேஷ் பண்ணு. இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அங்க தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க கையில ரெண்டு மூணு அட்டாக் பட்டுது. இவன் மேலே ரெண்டு மூணு அட்டாக் விழுந்துதான். இதனால இவனும் ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல ஃபர்ஸ்ட் இவன் மேல ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நம்ம லீனஸும் அங்க அட்டாக் பண்ணலாம் போறான். அவனும் அங்க பயங்கரமான அட்டாக் பண்ண இருந்தாலும் அந்த ஆள் கையில அதோட ஸ்பெல்ல வச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. இதை பார்த்து நம்ம பிளாக்கர்ஸும், டீமன் லார்ட் நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்ம அட்டாக் பண்ணியும் அவனுக்கு ஒரு கீரல் கூட வரல, எனக்கு தெரிஞ்சு அவனோட ஹோலி ஸ்வார்ட் வெப்பனை தான் அவனும் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம லீனஸோட அட்டாக்கும் அங்க பயங்கரமா இருக்கா. இதனால அவனோட டிரான்ஸ்மீட்டரும் அங்க வேலை செய்யுது நின்னுது. இதனாலே அவனால நம்ம ரெசிலியா கூட அங்க கான்டாக்டும் பண்ண முடியல. நம்ம ரெசிலியாக்கும் இந்த சைடு ஒண்ணுமே புரியல. அவளும் அங்க வெளியில வரலான்னு பயங்கரமா ட்ரை பண்ணிருக்கா. இதனாலே அவளும் அந்த வேற டைட்டா பூச்சி இழுத்துன்னு இருக்கா. இதனால அவளுக்கும் அங்க பயங்கரமா ரத்தம் ஊத்துது. நான் வந்து இதுக்கெல்லாம் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் இப்படின்னு இவ்வளவு சொல்ல இருக்க, இந்த வில் பவர்னாலேயே அந்த ஹோலி ஸ்வாடும் இவ அசால்ட் அங்க சமன் பண்ணிடுறா. இந்த சைடு நம்ம லீனஸும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான், அதுவும் நம்ம பிளாக்கர்ஸ் கூட சேர்ந்து. அவனும் அந்த ஹோலிங் பிளேட் அட்டாக்க அந்த ஆல்கைல் மேல பண்ண. இதை பார்த்து நம்ம ஆல்கைலும் அங்க அவனோட ஸ்பெல் அங்க கேஷ் பண்றான். இதனால அந்த ரெண்டு ஸ்பெல்லும் இடிச்சுக்கிறனால நம்ம லீனஸோட ஸ்பெல்லோட பவர் அங்க கம்மியாயினே இருக்கு. இந்த சைடு நம்ம ரெசிலியாவும் இன்னமும் அந்த வேர்ல இருந்து வெளில வரதுக்காக ட்ரை பண்ணிருக்கா. நான் வந்து இதே மாதிரி இங்கே இருந்தா அவங்களுக்கு தான் கஷ்டம், அதுவும் இல்லாம நான் மத்தவங்களை நம்பி இருக்க கூடாது, நான் வந்து எல்லாமே இண்டிபெண்டா பண்ண ஆசைப்படுறேன் இப்படின்னு இவ்வளவு சொல்ல இவன் முதுல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அந்த வேற எல்லாத்தையும் ஆத்து போகுது. இந்த சைடு நம்ம லீனஸும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கான். அப்பதான் அந்த டிரான்ஸ்மீட்டரே காட்டுறாங்க, அதுல இருந்து ரத்தமா ஊத்தின் இருக்கு. இதனாலேயே நம்ம லீனஸும் அந்த டிரான்ஸ்மீட்டரை நம்ம ரெசிலியாவை நோக்கி அங்க ஷூட் பண்ணிடுறான். இதனாலேயே அந்த டிரான்ஸ்மீட்டரும் நம்ம ரெசிலியாவோட இதயத்திலே போயிடுக்குது. இதனாலேயே நம்ம ரெசிலியாவோட அங்க டபுள் மோட் ஆக்டிவேட் ஆயிது. பார்த்தா அவளுக்கு அங்க விங்ஸ் எல்லாம் முளைச்சுது. அவளும் அங்க பந்து வந்து நம்ம லீனஸ்க்காக அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கான். இதை பார்த்த நம்ம லீனஸும் அந்த ஆர்க்கையில பாத்து கேக்குறான், ஏ ஆர்க்கையில் என்ன நினைக்கிறேன், இந்த பொண்ணு எனக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறதுக்கு தகுதி இருக்குல்ல? இப்படி ஒன்னு சொல்ல நம்ம ரெசிலியாவை அங்க பந்து வரலாம். இதை பார்த்த நம்ம லீனஸும் அங்க பிடிச்சி இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வராங்க. இதை பார்த்தாலே நம்ம லீனஸோட ரிலேஷன்ஷிப் எனக்கு நல்லாவே புரியுது. இவனும் நம்ம ரெசிலியாவை பிடிக்க இதனாலேயே அவங்க ரெண்டு பேருமே அப்படியே கீழே விழுறாங்க. நம்ம லீனஸும் இதனாலேயே ஒரு சேஃபான இடத்துல நம்ம ரெசிலியாவை நிக்க வைக்கிறான். ஹே ரெசிலியா, என்ன உன்னோட வேம்பயர் சக்தியெல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது போல. ஆமா, எல்லாமே கரெக்டு தான், அவளும் அவளோட டிரான்ஸ்மீட்டர் அங்க காட்டுறான். இப்பதான் நம்ம லீனஸே சொல்றான், நான் நினைச்சேன் உனக்கு வந்து ரத்தம் தேவைப்படும்னு, அதனால்தான் இதுவே ஒரு மெத்தடா வச்சு உனக்கு ரத்தத்தை கொடுத்தேன், நானும் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனு, அதனால இப்போ நீங்க சண்டை போடும் போது நானும் உங்க சைட்ல தான் நிக்க போறேன். இதுக்கப்புறம் அவங்களும் அங்க நிக்க
இந்த சைடு நம்ம அல்கைனும் அவனை ரிவை பண்ணிக்கிறான். அல்கைல அவங்க ரிவை ஆயிட்டு அவனோட ஸ்பெல்ல அங்க கேஷ் பண்றான். இதை பார்த்து நம்ம லீனஸும், ஏ ரெசிலியா நீ என்ன பண்றனா, என்னை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணு, நான் இதை நார்மலாக்கிறேன். இதனாலே நம்ம ரெசிலியாவும் நம்ம லீனஸ் சொன்ன மாதிரி அங்க பண்றா. அவளும் அவளோட கையை வெட்டா, பார்த்தா அங்கிலிருந்து பிளட்டா ஏதோ ஒன்று உருவாகுது. இதை வச்சு அவளும் பயங்கரமா அந்த வேற அட்டாக் பண்ணிருக்கா. நம்ம லீனஸும் மேல போயிட்டு அவனோட டீமன்ஸோட வச்சு அங்க பவரை கேஷ் பண்ணலான் போறான். அப்பதான் நம்ம பிளாக் ஹவுஸும் இவனை பார்த்து நடக்க நம்ம லீனஸ்க்கும் பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம். நம்ம ரெசிலியாவும் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி இந்த ஸ்வாட் வந்து உனக்கு ஏத்தது இல்ல, ஆனா டீமன் ஸ்வாட் வந்து உனக்கு ஏத்தது தான். ஆனா நீ இதை கண்ட்ரோல் பண்ணும் போது இதுக்குன்னு சில பல ரூல்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் சீனா பிரசன்ட் கொடுத்து நம்ம லீனஸும் அங்க தாக்கலான்னு ரெசிலியாக்கு முன்னாடி போயிருக்கான். அவனும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டீமன் ஸ்வாட்ல இருந்து அவனோட ஹோலி ஸ்வாட் அதுக்குள்ள இருந்து இருக்கிறான். ஹேய், நீ வந்து என்ன நினைச்சுன்னு இருக்க, நீ நினைச்சா எனக்கு நெருக்கமா இருக்கவங்க எல்லாரையும் உன்னால போட்டு தள்ள முடியும் நினைக்கிறியா? நீ நினைச்சாலும் உன்னால போட்டு தள்ள முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால யாரையுமே தொட முடியாது. ஏன், நம்ம ரெசிலியாவும் உன்னால தொட முடியாது, ஆர்ஃபனேஜ்ல இருக்க சின்ன பசங்களை கூட உன்னால தொடவே முடியாது. நம்ம லீனஸும் அங்க தூக்கி சொல்றான், இந்த மாதிரி இந்த ஸ்வாட வந்து நம்ம காடஸால எனக்கு கொடுக்கப்பட்டது, இதனால நான் மேக்னஸ் கான்ட்ராக்டே நான் சைன் பண்றேன் இப்படின்னு சொல்ல அதுவும் அக்செப்ட் ஆயிடுது. நம்ம பிளாக்கர்ஸும் அந்த ஸ்வாட பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா மேக்னஸ் கான்ட்ராக்டே அவன் வந்து சைன் பண்ணிருப்பான். இதை பார்த்து நம்ம இருக்கல அங்க போய்பிடுறான், நீ வந்து இன்னத்த சைன் பண்ண, இதை சொல்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, ஏன்னா உன்னோட கதை முடிய போகுது இப்படின்னு அவனும் நம்ம இருக்கையில அங்கேயே போட்டு தள்ளுறான். இவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம இருக்கையில போட்டு தள்ள அங்க இருக்க வாய்ஸோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாவது. வெளியில காட்டுறாங்க நம்ம ஹீரோயின்ஸும் அங்க இருக்க வாய்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்தா அதுவே அழிஞ்சு போகுது. உள்ள ஹெட் குவார்டர்லயும் ரொம்பவே ஆச்சரியம், ஏன்னா எல்லாம் வாய்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாவது. அதுவும் இல்லாம வாய்ஸோட கிங் அதையும் காணும், இதனாலதான் எல்லாமே கம்மியாவது போல. இதை பார்த்து அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா எல்லா வாய்ஸும் இப்ப வந்து இல்ல, அப்பனா எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம லீனஸும் அந்த டிரைனேஜ் வழியா மேல வரான். மேல பார்த்தா நம்ம கேங்கும் இருக்காங்க. இவங்களும் அங்க சந்தோஷமா மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் மீட் பண்ணி அங்க சந்தோஷமா அந்த வாய்ஸ பத்தி பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லீனஸும் அங்க பார்த்து தூங்கினு இருக்கான். ஏன்னா நம்ம லீனஸ் வந்து ஒரு ஹியூமன் பாடியில இருக்கான், இதனால அவனோட பாடி அங்க பயங்கரமா வலிக்குது. இதனாலே அவனும் அங்க பார்த்து தூங்கினு இருக்கான். அப்பதான் நம்ம ரெசிலியாவும் அங்க என்ட்ரி கொடுக்குறா. அவளும் உள்ள வந்து நம்ம லீனஸ்க்காக அங்க ஒரு கிஃப்டையும் வைக்கிறா. நம்ம லீனஸ் வந்து அவளை காப்பாத்தினதுக்காக அவளும் அங்க தேங்க்யூ சொல்ல இருக்கா. ஹே லீனஸ், நீ வந்து உன்னோட ஹோலி ஸ்வாட் எடுக்கும் போது அது வந்து வேற லெவலா இருந்தது தெரியுமா, நீ வந்து அங்க ரொம்பவே கூலா இருந்த. ஆமா, உன்னால இப்போ உன்னோட ரத்தத்தை எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இதை கேட்ட நம்ம லீனஸும் அங்க ஒத்துக்கிறான். இதனாலே அவங்க ரெண்டு பேரும் அங்க ரத்தத்தை ஷேர் பண்ண இருக்கும் போது திடீர்னு மத்தவங்களும் உள்ள வந்துடுறாங்க. இதை பார்த்து அவங்களும் வேற விதமா யோசிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ரெசிலியாவும், ஏய் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இருந்தாலும் அவ என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் சீனோ ஷிஃப்ட் ஆகுது. ஒரு நடுக்கடல்ல ஒரு கப்பலை தான் கட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஒரு பிரின்சஸும் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க தான் ஃபோர்த் பிரின்சஸ், இவங்க அல்டேரியா கிங்டமோட பிரின்சஸ். இப்படி இவங்கள காட்டுறதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த பிரின்சஸ் யாரு, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, வாய்ஸ் எல்லாம் இப்போ அழிஞ்சிச்சு, இருந்தாலும் நிறைய வெயிட் டுவிஸ்ட் இருக்கு. சோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க, நான் மத்த எபிசோட் எல்லாம் கூட சீக்கிரம் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.